வணக்கம் நண்பர்களே, இது ஹேமாஸ் அடுக்கலை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஓரியோ யூஸ் பண்ணி டக்குன்னு குயிக்காக ரெடி ஆகிற மாதிரி ஓரியோ லாவா கேக் பண்ண போகிறோம். வித்தின் 5 மினிட்ஸில் இந்த கேக் பண்ணிடலாம். ஓவன் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கூட இல்லை. மைக்ரோவேவ் இல்லைனா கடாயில் கூட இதை பண்ணலாம். கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ஏன், இந்த கேக்கை அவங்களே கூட ஈஸியாக பண்ணிடுவாங்க. உங்கள் வீட்டில் ஓரியோ குக்கி, அது கூட பால், சர்க்கரை, சாக்லேட் இருந்தால் போதுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் இந்த கேக்கை பண்ணிடலாம். சரி, வாங்க இப்போ இந்த கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் ஓவன், மைக்ரோவேவ் ரெண்டுமே யூஸ் பண்ண போகிறதில்ல, கடாயில் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து கடாயில் ஒரு கப்பு உப்பு கொட்டி அதை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப்பு உப்பு கொட்டி இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க. இது மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 to 7 மினிட்ஸ் சூடு பண்ணுங்கள். இது சூடாகட்டும். நம்ம அடுத்தது கேக்குக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 14-15 ஓரியோ குக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சின்ன சைஸ் கேக் வந்து ஒரு 5 கேக் வரைக்கும் பண்ணலாம். இப்போ இந்த குக்கீஸை மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி 2-3 துண்டாக உடச்சி மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. இந்த ஓரியோ கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கம்மியாக வேணும்னா நீங்கள் சர்க்கரை அளவு குறைச்சிக்கலாம். ஆனால் 1/4 கப்பு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். 3 சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. அதே சமயம் பெரிய பெரிய பீசஸாக இல்லாமலையும் பார்த்துக்கோங்க. ஈவனாக இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிலாம் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத் பேட்டர் வந்து கிடச்சிருச்சுன்னா இப்போ இதை கப்ஸில் ஃபில் பண்ணிக்கலாம். நான் இங்கே மைக்ரோவேவில் பேக் பண்ணுறதுக்கு இந்த ராம்கின்ஸ் பவுலும் கடாயில் வச்சு குக் பண்ணுறதுக்கு இந்த பவுலும் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த எல்லா பவுலையும் ஃபியூ ட்ராப்ஸ் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி கிரீஸ் பண்ணிக்கோங்க. எல்லா கப்பையும் இந்த மாதிரி கிரீஸ் பண்ணிவிட்டு இதில் இப்போ இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பேட்டரை பாதி அளவுக்கு ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் நடுவில் அந்த லாவா மாதிரி வரதுக்காக சாக்லேட் கிராஷ் இல்லைன்னா ஏதாவது சாக்லேட் பார், பேக்கிங் பார் இல்லைன்னா நீங்கள் டெய்ரி மில்க் கூட யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி 2 யூஸ் பண்ண போகிறேன். 2 கப்பில் இந்த டெய்ரி மில்க்கும் 2 கப்பில் வந்து இந்த சாக்லேட் கனாஷும் போட போகிறேன். இந்த சாக்லேட் கிராஷோட ரெசிபி நான் ஏற்கனவே சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து அது வேணும்னா கூட பண்ணிக்கலாம். இது மாதிரி நடுவில் அந்த சாக்லேட் போட்டுட்டு இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பேட்டர் ஊற்றி இதை கவர் பண்ணிடலாம். இதே மாதிரி இன்னொரு கப்பு ஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து மைக்ரோவேவில் வச்சு குக் பண்ண போகிறேன். மைக்ரோவேவில் 1-1.5 நிமிஷம் குக் பண்ணால் போதும், உங்கள் மைக்ரோவேவ் பொறுத்து. இதில் நடுவில் டெய்ரி மில்க் போட்டு இதை கடாயில் குக் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து மைக்ரோவேவில் 1/45 செகண்ட்ஸும் இதை வந்து உப்பு ப்ரீஹீட் பண்ண கடாயிலையும் வச்சுக்கலாம். எப்பயுமே கடாயில் பேக் பண்ணும்போது டைரெக்டாக உப்பு மேலே அந்த பவுலை வைக்காதீங்க. ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுருக்கிற அந்த பவுலை வச்சுக்கோங்க. இல்லைனா மேலே வேகிறதுக்குள்ளே அடியில் வந்து சீக்கிரம் தீஞ்சிரும். இப்போ இந்த தட்டில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இதை மூடி மீடியம் ஃப்ளேம்லே 5-7 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. அதாவது 5 நிமிஷம் கழித்து டூத் பிக்கால் சைடில் செக் பண்ணி பாருங்கள். வெந்துருச்சுன்னா நீங்கள் 5 நிமிஷம் கழித்து வெளியில் எடுத்துக்கலாம். இங்கே மைக்ரோவேவில் வச்சது பார்த்தீங்கன்னா நான் 1/45 செகண்ட்ஸ் வச்சு அதுக்கப்புறம் 30 செகண்ட்ஸ் வச்சுட்டேன். அதுவும் வந்து முடிய போது இப்போ இது முடிஞ்சதும் வெளியில் எடுத்து வெந்திருக்கா இல்லைன்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ இதை வெளியில் எடுத்து டூத் பிக்கை வந்து சைடில் இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். க்ளீனாக வந்துச்சுன்னா இது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். டூத் பிக் நல்லா க்ளீனாக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம கடாயில் வச்சதும் செக் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துடலாம். நம்ம இன்சர்ட் பண்ண டூத் பிக் க்ளீனாக இருக்குது, இதுவும் வெந்துருச்சு. இப்போ இதையும் வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்து வச்சு 30-40 செகண்ட்ஸ் ஆற விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது மேலே இந்த மாதிரி பவுடர் சுகர் தூவி நீங்கள் சர்வ் பண்ணலாம். இல்லைனா அப்படியே கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப குயிக்காக ஈஸியாக இந்த ஓரியோ லாவா கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். நம்ம நடுவில் வச்ச அந்த சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிருக்கு. டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. என் பசங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க வந்து நாங்களே இனிமேல் செஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கடாயில் வச்சு பேக் பண்ணது எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். யுகவந்தா, யம்மியாக்குமா.
டேஸ்ட்டாக இருக்குல்ல? என்ன நண்பர்களே, ரொம்ப ஈஸியான ரெசிபி தானே இது. நீங்களும் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் வரும்.